பொருளோடு புகழ் மாலை அருளோடு தரும் தாயே, திரள் செல்வம் நலமோடு தினம் தோறும் வரும் தாயே, பகவதி அம்மன் தாள் சரணம் சரணம் சரணம். சிதம்பரம் பூங்கா உண்டு, ஸ்ரீபதி தேட்டருண்டு, மருதமலையில் முருகன் அருகில் சில மனங்கள் சேரும், ஹோட்டல் வரையில் சேர்ந்த பின்பும் பல மனங்கள் மாறும். நினைந்து நினைந்து இந்த நெஞ்சம் தவிக்குதே, நேரம் கடந்த பின்னே மயக்கம் தெளியுதே, பருவ துடிப்பு உந்தன் கண்ணே கண்ணே கண்ணே. பருவ துடிப்பில் உந்தன் படிப்பும் போனதே, பலரும் சிரிக்கும் வண்டம் நிலைமையானதே, ஒரு பூவை நாடுது இணைத்து அழைத்து சுவைத்து மகிழ்ந்து பறந்து செல்வது முறையோ, இது சரியோ இது தர்மம்தான். வெல்கம் யூ ஆர் வெல்கம் யூ ஆர் ஆர் வெல்கம் மாலினி ராகினி நீலவேணி வெல்கம் காதல். இது பள்ளியில் சொல்லாத பாடம். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் போன்ற அமரகாவியங்களை கேட்கும் போதெல்லாம் அச்சச்சோ என்ற ஆறுதல் வார்த்தைகளை உதிர்க்கிறது இந்த சமூகம். ஆனால் அதையே நடைமுறை வாழ்க்கையில் எதிர்க்கிறது. சமூகத்தின் இந்த குறைபாடு பல ஜீவனுள்ள சித்திரங்களை கூட சுவரில்லாத சித்திரங்களாக மாற்றிவிடுகிறது. அந்த வரிசையில் இடம்பெறும் இந்த முதல் சித்திரத்திற்கு நாம் சற்று ஜீவன் கொடுத்து பார்ப்போம். சரோசா, என்ன டீல? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன, பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்ட. ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு, ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா.
என்ன வியட்நாம் விட ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனு போட்டு அடி அடினு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான், அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏண்டா அப்படி எழுதுன? மாத்து சொல்லி ஐடியா கொடுத்தது இவன் தான். நீ ஏடா ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்தது நான் தான். இதோ இந்த குண்டு தான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏண்டி அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனை வேற. ஏய் இருடி, நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். ராதா, ராதா பேசு, ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொப இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்ல, பதில் சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தங்க கர்ச்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இதையே ஆறுதல் பரிசா வச்சுக்கோங்க. என்ன விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பாத்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். பார்வதி வாங்க. மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியாமல? வாடகை 2-3 வந்துட்டு போயிட்டாரு. அதுதான். ஓ, இந்தா வாடகை 70 தானே, இப்பதான் உன் 100 இருக்கே, மீதி எனக்கு தரலாம்ல? நான் கேக்குறேன்ல, காலைல விடுன. அம்மா அக்கா சாப்பிடணும், நானும் சாப்பிட மாட்டேன். சந்தோஷம், கை கழுவிக்க. இன்னைக்கு திருந்துவே, நாளைக்கு திருந்துவேணும், தினம் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்க போறா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவில் என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது, சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டில் தங்கியிருப்பியா? கேட்கறல்ல, உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலம்மா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது.
அவன் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகமா? கையக்கரையில காஞ்சா இருக்கிறான், அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசுதான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கிட்டீங்க, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? என்னடா இது வேஷம்? ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா. சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா வம்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பார்த்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? அரஞ்சனா காலங்கத்தில் அவகிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு? என்ன பாருங்கப்பா, நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றோம். உன் வாய் சும்மா இருக்காத, ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவன் மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி போறவ, இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கேரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன
சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா பத்து நெய்ல எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திரிடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, நட போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமேனு நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அறியாட்டு பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா. 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல வீட்லயே. ஏப்பா, காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல? இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கிய, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா? பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே இருக்கிறதுரா. ஏதாவது அறிவு இருக்கு இருக்கா? சனிய ரோட்ல ஆள் வர்றது கூட தெரியல. கண்ணு முன்னால இருக்கா, பின்னால இருக்கா? கத்தால முடிச்ச முடிய சரி. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பொறுக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கிக்கின்னு. இதுவரைக்கும் நான் சொன்ன பாடத்தை நீங்க எல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன லட்சுமி? சும்மா நடிகை லட்சுமியா?
இல்லாட்டி எனக்கும் புரியல. ரெண்டு நாள்ல நானும் யோசிச்சு பாக்குறேன், புரியவே மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா புகையுது சிகரெட்டா? அழகப்பா, பத்து காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ, உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன், என் பேரை போடச்சுன்னதுக்கு மாட்டின்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேருக்குப்பா நான் போடணும்? ஏய், இன்னாருடைய மகன், வீரமுத்து கவுண்டருடைய மகன், அழகப்பண்ணு போட வேண்டியதாடா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுதான் விட. என்னடா விருதை எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட முடியும் இல்லையாடா? அடடடா, எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டேங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராசியோட பெரிய ராசி நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா, லட்சுமியுடைய அக்காவே தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா அது? என்னங்க சொல்றேங்க இல்ல சரோசா? அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதாவி இல்ல, பூதாவி வீட்டுக்கு வந்து போதா விளக்குமா? காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான் சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அந்தி சாயும் வேளை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தி எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். நன்னன்
என்னடா அர்த்தம்? வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பலம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. யாபா இங்கேவா? அட இந்நேரத்துல யாரா பாக்க போறாப்பா? யாப்பா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. யாராவது கிறுக்கு பயில இருக்கிறேன், ஆத்திரத்தை அடக்கலாம் அடக்கலாமடா. இதையெல்லாம் வந்து அடக்க வாட டே, வாட உள்ள வாட உள்ள வாட. மனசுல காதல் ஏக்கம் அடைஞ்சு அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா அர்த்தம். நான் சொன்னது சரியா? ராத்திரி துவைக்க சொன்ன ஸ்கூல் போற நேரத்துல எதுக்கடி பரப்பி வச்சு உட்கார்ந்து இருக்க? இத வந்துட்டு ஒரே ஒரு சட்டதாமா? ஏ அக்கா பத்து காசு குடி. எதுக்குடா சிந்து பார்த்த பூனைட்டு இருந்து நாய் காப்பாதுன்னு சொன்னல பாப்பா? சப்படா என்ன முடியும் மாவா? ஏண்டா அவளை இங்கதான் விழ வைக்கணும்? ஆமா டேய் பழைய பஞ்சாலம் கொஞ்சம் சைக்கிள் குடுறா. டேய் பாத்துடா தர்மடி வாங்கிக்காத.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, இங்க வா. இங்க வாண்ண. என்ன? அது ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. சும்மா சொல்ல. ஏன், உனக்கு தெரியாத? பரவாயில்ல, நீதான் சொல்ல. சொல்லுண்ணா. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல லவ்னு அர்த்தம். தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே, அடியே உன்ன நினைக்கையிலே. நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன், ரசிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே, அடியே உன்ன நினைக்கையிலே. தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே, அடியே உன்ன நினைக்கையிலே. ஏய், தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே, அடியே உன்ன நினைக்கையில. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே, அடியே உன்ன நினைக்கையில.
பழனிசாமி. யோ பழனிசாமி, குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பெசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா, ஓர அடிக்கிறதீங்கானா ஒட்டு போடுறதீங்கானா இல்லைன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? டேய் ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல. அடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப இருங்க கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க, இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட்லாம் தப்பிங்களா? என்னங்க பெல்ட்ஸ் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாயை காணும்? அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா. இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காபி வாங்கிட்டு வா. அப்படி அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க, அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன்தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புற வேலை கட்டு போயிடும். புளோ நூல் வந்தோடனே தச்சிடுறேன். பாவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நூலைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. ஒரு பழமொழி உண்டு, இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு, போதுமா? போதும் போதும். சரிங்க நான் வரேன், வாங்க. அடிக்கடி வாங்க சார், பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும்தான் தைச்சு கொடுப்பேன். Thank you.
என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணும் இல்ல. இல்ல, 6 மணிக்கு தான் தண்ணி வரும். 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும். குடத்தை இங்க வச்சிட்டு போலாம்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சிட்டு போலாம்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வர. இப்படி ஒரு கூத்துக்கு நடக்குதா? ஏய், அந்த புள்ள அங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கறன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததை தான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பியோட சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டான்டா. இரு இரு, நீ ரவ் பண்றது ஊரச்சு தரது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன். நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன், பாயை எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன், காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிறேன். சரி, சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன். அட, அட்லீஸ்ட் ஸ்கூல் விட்டு வர வழியிலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன். இப்படியே இருட்டில் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது? ஏய், ஒன்று தானே பதில் சொல்லு. தூங்கிட்டியா? இங்கே பாரு. நீங்க என்ன மறந்துடுவீங்களா? என்ன ஏமாத்துருவீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கூட படிக்கிற பொண்ணு ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா, அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா, கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரதில்ல. பைத்தியம், முதல்ல கண்ணை தொட, கண்ணை தொட. இங்க பாரு, இங்க பாருமா, ஒருத்த அப்படி பண்ணா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவனை மாதிரியே நீங்களும் சினிமாவுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம் எல்லாம் கூப்பிடுறீங்க. ஐயோ ராமோ, இங்க பாருங்க, உன் தலை மேல சத்தியம், உன்னை ஏமாத்த மாட்டேன், உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன். போதுமா, இப்ப கூட நீ போசனா போயிடுறேன், போட்டுமா? அப்படின்னா முதல்ல கண்ணை தொட, கண்ணை தொட. ஒரு 5 பைசாக்கு தான் சிரியே, சிரிக்காட்டு போது தாயே, நீ அழாம இருந்தா அதுவே போதும். ஏன் கை கைய விடு. ஏ, கைய விட்ட என்ன? கைய விட்ட என்ன? நீங்க தொடுவீங்க. ஏ, தொட்ட என்ன? தொட்ட என்ன? நீங்க ஆம்பளை, இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க, அப்புறம் 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 மண்ணாங்கட்டி. ஏய் ஏய், நான் சொல்றத கேளு, இங்க பாரு, இங்க பாரு. ஏய், ஒரே அடி சாத்தியம் போடா. ஒரு வாரமா வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு மேஸ்திரி போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன் அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்த பார்த்து கூடாதா? நவகிரகமா? இதுடா, இது காஜாடுறா.
சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணிய ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சார் சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலையரங்கில் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற, அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ. யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, அச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி. அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க, 50 ரூபா தான் கொடுக்குறாங்கறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா, 200 ரூபா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறேன்னு சாதாரண விஷயமா? அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபா தரமாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. அஞ்சிக்கோ, எனக்கு அதெல்லாம் வர, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரோசா வீட்டுக்கு பின்னால்தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. உனக்கு நடிக்க தெரியாது. கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா, இன்னாரு நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன். சும்மா இருங்க தம்பி, வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சிடலாம், என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திரிப்புல பாத்துக்காமா, அங்கேட தேவத்துன்னு இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கலமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப நில்லு. வாபா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. ஏய், நான் கண்ணதானே பார்த்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ.
இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏன் செய்யறாங்க நின்று வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா. இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓடிட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியகாரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி பிடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சு தெரியுமல்ல, இதே மாதிரி செய்யணும். பொண்ணா இங்க நில்ல. அம்மா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. எங்க செய்ய பாக்கலாம். எனக்கு அப்பாவும் பிள்ளையும் பழையபடி தகராறா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு நல்ல வேலை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வரலனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம், 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபா பணம் கொடுப்பாளோ, அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகு கேடா. ஏண்டா 6000 நூலு 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நானும் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்ட? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டான் நல்ல அப்பாவா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா, என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் 77 குடிச்சிருக்கீங்களே. அதுக்கு இல்லீங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர்.
நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா எட்டு முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கிளவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியெங்கையும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாறு. ஒரு நல்ல துணி கூட கிடையாது. இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேத்து ஒத்திகையில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதைய. என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான். அப்புறம் இது தெரியலீங்களா? பாலிஸ்டர். உங்ககிட்ட இப்ப நிறைய துணி இருக்கா? ஏ, என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நேற்று நீங்க ரிகர்சல் பண்ணீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறோம் சார். ஓகே. இதான் சார் எங்க வீடு. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டனா சாரு கொடுத்தாரு. ஏய், நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? எதுக்கு அப்படிதானே? அது சரி போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இரவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்போ போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான் வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யார அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்பவும் வேட்டிலே பாத்துட்டு இப்ப இந்த டிரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேதி கரவேதனை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டம் வந்துட்டாரு.
சரி நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களா போ. யாப்பா சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்ட நம்ம ரவு பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டுதான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்ன நாளானிக்கா? ஆமா இல்ல நடிகையுடைய அப்பா வருமல்ல. ஊட்டி எப்ப வரும்? சோ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்ப வரும்? ஊட்டி எப்ப கேட்டுட்டே இருக்கேன், கொஞ்சம் சும்மா தான் இருக்கேன். ஐயோ நான் வந்தா சொல்றேன் நல்லா. அப்படி என்ன என் ஊட்டில போய் டிரியேட்டா பாட போற? அனுபவிப்பே
ஹலோ, என்ன சார் இங்க ஊட்டில கல்யாணம்? என்ன கல்யாணம் முடிஞ்சிச்சா? கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க. நல்ல ஆளு சார் நீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வர வேணா. என்ன ஊருக்கு தானே? வாங்க நீங்க போங்க. நீங்க நடந்த போக போறீங்க, உட்காருங்க சார். என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான், காமெடியும் காமெடியும் தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா? சரி சரி வாங்க, வண்டியில ஏறுங்க வாங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரி போராளி அடிக்கணும்டா. உடப்ப சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசாட கிழமை ஆச்சு. இன்னைக்கு என்ன கோயில்? ஞானிக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும். அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பள, கைய புடிச்சுதான் மட்டும் வந்துடவா போற? சொல்ற, அட பேந்து பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பள, கைய புடிச்சுதான் மட்டும் வந்துடவா போற? இல்லையா, உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் தின்னு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க தின்னு. திருநேரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா, ஏய் இங்க பாருமா.
யாரு வயல்லாம் வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டே பேசுறது? சரி சீக்கிரம் என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல? ஆமா. தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நாட சினிமா போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம ரெண்டு பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்கன்னு சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய், உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமாக்கு வரணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உட்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, சிறுபதி தியேட்டருக்கு நேரம் வந்துறேன். ஆ ஓகே. உட்கார்ந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. உள்ளவா, பேசி ஒரு முடிவு எடுப்போம். சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துருக்கலாமே. வாஸ்தவம் தான்,
பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடே. அதுக்கு மட்டும் மனசு வரலங்கிறியே, அதை விட கேவலமானது. நீ இப்ப நடந்துகிட்ட முறை, இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இதை நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. அதா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ, இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டிருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு. நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன். துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு. அதுல வந்த பழக்கம் தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி, இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன். ஆமா டெய்லர், எங்க ரெண்டு தாளம் உங்க ஆலையை காணும்? அதான எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவீங்க? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அதை விசாரிப்போம். பாபு இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணு இல்லை. இங்க வாமா வாராஜா, வாமா வா பாகண்ணா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டிருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுத. என் கண்ணு அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாக்கும் என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன்?
வீட்டில் என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாம? இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதாவோ கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். அல்லா நிதானமா யோசிச்சு சொல்லு பாரு. மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வரவேண்டான்னு சொல்லிட்ட. உன் பொண்ணோட 100 ரூபா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாமனு பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாளா. அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது. வர்ற இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத. வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைனா தாராளமா தகவல் கொடு. நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்கா? ஆமா, 3 நாள் காலேஜுக்கே போலியாமே. எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் நிஜம் தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டு. செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். டாக்டர் காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டில் சரோஜன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை
நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வாசர். என்ன நடந்தாலும் சரி, நான் முடிவு மாத்திக்க போறதில்ல. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சொல்ல அழிக்க தெரியறியோ? அட அறிவு கட்டுதனமா உன்னை எல்லாம் கடையில் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டால விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிட்டா ஏறாம என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா வீட்டு கண்ணுக்குட்டி? அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு இருக்கிற என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடி ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பளம் வாங்கின பேசுறா? நீ பேச மாட்ட, அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய. உன்னை அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேரிச்சம்பளம். இவ்வளவு பேரிச்சம்பளமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி, இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்திரம் 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 உன்னை அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உனப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு? எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க, ஒரு ரெண்டு குடுக்க வேண்டாம். எச்சி பண்ணி போட்டேன். ஆமா எச்சி கொண்டா. சரோஜா, இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு.
டேய், வேணாண்டா. தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. டேய், சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போனும் மட்டும் சொல்லாத. ரெண்டு பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம். இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா, ஒண்ணு அவரை போக சொல்லு, இல்ல ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. உங்க வீட்டுக்கு போ. வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ, இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க.
பாப்பா உன்னை வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. எழுதுதே கண்ணீரில் கவிதை.
ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா குடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிடுவேன். இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏன் ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சிங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க, ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலயாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்தது,
கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிக்குவோம். நம்ம முதலில் நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க என்ன புரியுதா? போய் படுத்துக்க. குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2,000 ரூபாய்க்கு எங்க போவோம்? போறா சார், போய் மடமடன் வேலை பாரு. டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன் நிற்கிற 15 வயசு தான டீ? ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபான்னு புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்துருக்கிறியா? ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கை தான், காசுன்றது அதே கை தான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சிதான் ஆகணும். வாங்க அழகு. நிலம ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி ஷோகேஸ் செஞ்சு வை. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு கொடுப்பில வேணுமல்ல. காலையில் கூட 2,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாமல் போச்சு. அது என்ன 2,000 ரூபாய்க்கு ஆஃபர்? புதுசாக இருக்கு மண்டை. ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் அசமு கிட வச்சுருந்தான் தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான், கையில் ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாமல் போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட. 2,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2,000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2,000 ரூபாய்?
பார்வதி, பாபுக்கு ஜுரமாமே, டெய்லர் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும். கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வயக்க பார்வதி, பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது. பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன். ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வர்றேன். பாபு, பாபு இங்க பாருப்பா. பாபு, பாபு இங்க பாருப்பா. அக்காவை பாருப்பா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் நிச்சயம் பணத்தோட வந்துருவாரு. வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். என்னடா, யார் அழுகிறது? எதுக்கு அழுகிறாங்க? இந்த எழுத்து வீட்டு பார்வதி அம்மா, அந்த அம்மா பையன் சிகப்பா பாபு பாபு ஒருத்தன் ஓடி வருவான். அவன் அவன் நேத்து போயிட்டான். போயிட்டானா? எவ்வளவு பார்த்து தூக்கிட்டு போனான்? யோ, செத்து போயிட்டான்யா. செத்து போயிட்டானா? என்னடா சொல்ற? என்னத்தேன்னு சொல்றது. புருஷன் போன நாள்ல இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன் தயவுல தான் காலத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவனும் கையை விரிச்சிட்டான். பாவம், அந்த பையன் பட்டினி கிடந்தே போய் சேர்ந்துட்டான். ஆமா, இந்த நாய்க்கர் பைய ஒருத்தன் எங்கே வந்து படுத்து கிடப்பான? அவன் எப்படி இந்த முங்க தான் இருக்கானா? எங்க தனீஸ்வர் நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் தர்றான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்ட ஆட்டுது. கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்துல நடக்குது. சும்மா எத்தனை தரம் பேசினாலும் அதேதான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான். நாலு கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவன் தான். அதான் போனா போதுன்னு இந்த அஞ்சாறு மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அதெல்லாம் வேண்டாமா. நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன். நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. வர்றேன். அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போய் கொடுறேன்.
அம்மா சாப்பிடுங்கம்மா. அக்கா சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க, உனக்கு எதிரா காசு? சைக்கிள் கடையில காலையிலேருந்து காத்தடிச்சேன், காசு கொடுத்தாங்க, அதில் வாங்கினேன். சாப்பிடுக்கா. இந்தா கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, நீ சாப்பிடு. யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்க. அம்மா டேய், இங்க வாடா, இங்க வாடா. ஏதரா ரொட்டி, ஏதரா ரொட்டி? காசு கொடுத்து வாங்கினேன். நிஜமா காசு கொடுத்தா வாங்கினியா? சைக்கிள் கடையில இல்ல. இதெல்லாம் முடிக்கிறேன். பெரிய விநாட்டு என்ன அடிக்கிறியே? நான் இத்தனோட பையன், வீட்டுல எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு நான் திருடியாவது கொண்டு வந்தேன்ல, நீ தாச்சோட ஆம்பளை, என்னையா பண்ணின? சொன்னியாமே, நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம்.
பழைய மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு. புது மிஷின் வாங்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் வரும்போதே பணத்தோட வந்தேன். இந்தா ஒரு சின்ன விஷயம். உனக்கு வயசாயிடுச்சு, புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை. சொல்றேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது. புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு. நாளை காலையில வர டைம் தர்றேன், வர்றேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டாண்டே. இந்த நிலைமை வந்ததோ உண்டாலதான், இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதோ உண்டாலதான். என் உயிரே போறதுனாலும் சரி, நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா. கண்காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்னடி சொல்ற? நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டனே. எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம். மூத்தவன் நான் தானே, நானே புது மிஷின்ல உட்கார்றேன். ஒரு நிமிஷம் இல்லங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூமுக்குள்ள வாங்க. உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. இத சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க, நாளைக்கு நான்
சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் முதல்ல இங்கிருந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களுடைய சாகனங்கிறதா என் முடிவு. வேண்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருங்க. நான் இப்ப இங்கிருந்து புறப்பது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை, தற்கொலை பண்ணிக்கதான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் சொல்றத கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறதுதான் நம்ம தலையெழுத்து போல இருக்கு. குடும்பத்தோடு இருந்துட்டேன். கடைசி ஒரு தடவையாவது உங்க அப்பா அம்மா பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒரு தடவையாவது உங்க அம்மாவே அது பார்த்துட்டு வந்துருங்களே. ஒரு வாய் சாப்பிடல தான் வந்த கொஞ்சம்
ரெண்டு பாக்கெட் ஜாங்கரி கொடுங்க. கொஞ்சம் வர்றேன். இதை வச்சு பணம் புரட்டிக்கோங்க. இப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுல பணம் வைக்கிறதே இல்லை. அதான் இதை வச்சு எங்காவது பணம் புரட்டிக்கோங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. வேண்டாங்க, சும்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது. நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாக்கா. என் மேல கோபமாக்கா? நாளையிலேருந்து நான் திருடாம ஒழுங்கா கடைக்கு போறேன்க்கா. நீ படுத்துக்கோப்பா. சரோஜா, நீ உள்ள போமா, நாங்க தூங்குறோம். சைக்கிள் கடையில 6 மணிக்கு வேலைக்கு வர சொல்லிருக்காங்க. நாளை காலையில நேரத்தோடு எழுப்பி விடுறியா? சொல்லுமா, நேரத்தோடு எழுப்பி விடுறியா? சரிப்பா. என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா,
சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரதில்லை. நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வர மாட்டேல. நேற்று வரை இவர்கள் யாரும் மற்ற அனாதைகள். ஆனால்